Hi friends, welcome to GKS Info Tech. In this video, Doogesound brand Silk Dome Twitter patina paaka porom. Vaanga idha nama unboxing panni paakalam. Indha Doogesound brand nalla oru professional speakers ellame vande avanga kuduthittu varanga. Enakku vande budget friendly ah irukkanum appadinaaka இது சூட்டபலா இருக்காது. ஏன்னா வந்து இப்போ எல்லாருமே வந்து வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஒரு கம்பேரிசன் பண்ணுவாங்க. என்ன கம்பேரிசன் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா என்ன சொல்கிறது, மற்ற ஸ்பீக்கர்ஸும் விலையும் இந்த பிராண்டோட ஸ்பீக்கர்ஸையும் நம்ம வந்து அவங்க கம்பேர் பண்ணுவாங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டாகவே வந்து இது வந்து நமக்கு அஃபோர்டபுளாக இருக்காது. இது வந்து ப்ரைஸ் வைஸ் நமக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். இந்த ட்யூட்டர்ஸு இந்த இதெல்லாமே வந்து யாருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னாக்கா, எனக்கு ஒரு சேட்டலைட் ஹோம் தியேட்டர் வந்து நான் வந்து ரெடி பண்ணணும், எனக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாக வேணும், நல்ல ஒரு என்ரிச்சாக இருக்கணும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓகே. ட்யூட்டரை வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, சப்போஸ் உங்களுக்கு இந்த ட்யூட்டரோட குவாலிட்டி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா, டிஸ்கிரிப்ஷனில் பையிங் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த பை லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ட்யூட்டர்ஸை வாங்கிக்க முடியும், இல்லை இந்த டூகிசவுண்டோட எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கூப்பன் கோட் கொடுத்துருக்கேன். அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 5% டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எந்த ப்ராடக்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த கோடை யூஸ் பண்ணும்போது 5% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். நாட் ஓன்லி ட்யூட்டர், எல்லா ப்ராடக்ட்டுமே இந்த பிராண்டோடது. ஓகே, அண்டு வாங்க நம்ம டெக்னிக்கலாக டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட ஷேப்பே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. ஒரு இப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பு, சைட்லலாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு செமி ஆர்க் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. வழக்கம் போல் வந்து இவங்க 8 ஓம்ஸ் இது வந்து இம்பிடன்ஸ் கொண்ட ஒரு சில்க் டோம் ட்யூட்டர். வாட்ஸ் வந்து 30 வாட்ஸு. இதோட மாடல் நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா DE20C-05 அப்படின்றத இதை சொல்லியிருக்கிறாங்க. அண்டு இந்த ட்யூட்டரை நம்ம எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு புக் ஷெல்ஃபுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். சேட்டலைட் ஸ்பீக்கரு நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி, அதே சமயத்தில் ஃப்ரண்ட் லிஃப்ட்டுக்கு நம்ம வந்து இதை ஊஃபரோட யூஸ் பண்ணலாமானாக்கா தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் இது சில பேர் கேட்கலாம், சார் இந்த ட்யூட்டர் யூஸ் பண்ணுறோம் பட் இதுக்கான ஊஃபர்ஸ் வந்து மேட்சிங்காக இருக்குமா அப்படின்னாக்கா, வரப்போகிற வீடியோஸில் ஊஃபரும் நம்ம வந்து இதில் இன்ட்ரொடியூஸ் பண்ணுவோம். நம்ம ஊஃபருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான குவாலிட்டி, ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். அதுக்கு இந்த ட்யூட்டர்ஸ்லாம் போட்டால் பக்கா மேட்சிங்காக வந்து இருக்கும். நிறைய பிராண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் வந்து இப்போ இருக்குது. இப்போ வந்து ஒருத்தருக்கு பிடிச்ச பிராண்டு தான் எல்லாருக்கும் பிடிக்கணுன்ட்டு இப்போ அவசியம் இல்லை. பட் ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து எல்லாருமே மாறிக்கிட்டே வராங்க. இது வந்து ஒரு சவுண்ட் பார்லேயே நம்ம யூஸ் பண்ணலாம், அதே சமயத்தில் ஒரு டவர் ஸ்பீக்கருக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து ரவுண்டு சில்க் டோம் ட்யூட்டரில் சொன்ன சேம் இன்ஃபர்மேஷன் தான் இங்கேயும் நான் வந்து சொல்கிறேன். இதில் வந்து ஃப்ளாட்டாக வந்து ஃப்ரீக்குவென்சி ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைக்கும். இதில் வந்து யூரோப்பியன் டயப்ராம் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மற்ற ட்யூட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டான ஃப்ரீக்குவென்சி நமக்கு கிடைக்குமோ அப்படின்னாக்கா கண்டிப்பாகவே வந்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் வந்து என்னோடய ஒரு ஃப்ரெண்டை வச்சு நான் வந்து ஒரு சாஃப்ட்வேரில் நம்ம வந்து
இதோட ஃப்ரீக்குவென்சி நம்ம செக் பண்ணும்போது சில சில டியூட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஃப்ரீக்குவென்சி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாலாம் இருக்கவே இருக்காது. பட் அந்த ஃப்ரீக்குவென்சி நம்ம செக் பண்ணாக்கா நான் எந்த பிராண்டையுமே வந்து சொல்ல விரும்பலை. பட் நான் இந்த டியூட்டரை பற்றி தான் பேச வந்திருக்கேன். இந்த டியூட்டரில் உங்களுக்கு வந்து ஃப்ளாட் ஃப்ரீ ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும், ஃப்ரீக்குவென்சி ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புக் ஷெல்ஃபுக்கு நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க நம்ம டெக்னிக்கலாக டீட்டெயில்ஸ் வந்து இதில் பார்க்கலாம். இதோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா, இதோட டயாமீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா 82, அதாவது இது வந்து இந்த பக்கமும் கிராஸ் செக்ஷனாக இருக்கு இல்லையா, 82 × 110 mm வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் நாமினல் இம்பிடன்ஸ் வந்து 8 ohms இதில் கொடுத்துருக்குறாங்க. ரெசோனன்ஸ் ஃப்ரீக்குவென்சி வந்து 1.1 kHz வந்து இதில் கொடுத்துருக்காங்க. சென்சிட்டிவிட்டி 92 dB. பவர் கெப்பாசிட்டி ஆர்எம்எஸ் வந்து 20 watts. அண்ட் பவர் கெப்பாசிட்டி பீக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 watts வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வாய்ஸ் காயில் வந்து இதில் 26 mm வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வைண்டிங் வித் வந்து 2 mm. அண்ட் வயர் டைப் வந்து CCWA. CCWA அப்படின்னாக்கா அந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், இது வந்து ஒரு டைப் ஆஃப் கிரேடு. மேக்னெட் வந்து 70 mm, பெர்னியம் ஃபெரைட் மேக்னெட் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய கோன் மெட்டீரியலும் கூட வந்து பார்த்திங்கனாக்கா அர்மிளா அப்படின்ற ஒரு மெட்டீரியலை தான் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஃப்ரேம் வந்து மெட்டீரியல் நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா ஏபிஎஸ் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கோன் சைஸ் எடுத்தோம் அப்படின்னாக்கா 30 mm. இந்த டியூட்டருக்கும் நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் இருக்கிற டியூட்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. சேம் டியூட்டர் தான், இந்த ஷேப் மட்டும்தான் வந்து பார்த்திங்கனாக்கா டிஃபர் ஆகும். மற்றபடி ஃப்ரீக்குவென்சிலேருந்து சென்சிட்டிவிட்டியிலேருந்து ரெசோனன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா சேம் வந்து பார்த்திங்கனாக்கா வேல்யூஸ் தான் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கனாக்கா சாஃப்ட் அண்ட் சில்னஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இதுக்கும் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், யார் இந்த டியூட்டரை யூஸ் பண்ணாலும், இந்த டியூட்டர் கிடையாது வேறு எந்த டியூட்டர்ஸ் யூஸ் பண்ணாலும், நீங்கள் கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்படியே வந்து டியூட்டரை யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா பாடுமா பாடாதா அப்படின்னாக்கா டெஃபினட்டாக பாடும், பட் ஆனால் லைஃப் வந்து குறைஞ்சிரும். சீக்கிரமாக இந்த டியூட்டரு கம்ப்ளைண்ட் ஆகிடும். அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த மாதிரி கெப்பாசிட்டர் வந்து போட்டிங்கனாக்கா இதோட சில்னஸ் வந்து மாறும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில்னஸ்க்கு வேல்யூஸ் வந்து கெப்பாசிட்டர் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, சில பேர் கேட்குறாங்க டவுட்டு, கெப்பாசிட்டர் வந்து போட்டுட்டு கிராஸ் ஓவர் போடணுமா அப்படின்னு கேட்குறாங்க. கிராஸ் ஓவர் போட்டால் கெப்பாசிட்டர் போட தேவையில்லை. இதுதான் வந்து நான் லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லிட்டேன். நான் மறுபடியும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்கிறேன். ஏதாவது ஒன்று தான் நம்ம போடுற மாதிரி வரும். கிராஸ் ஓவர் இதே பிராண்ட்லேயே கூட நீங்கள் கிராஸ் ஓவர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் இதே மாடல் இதே பிராண்டில் இருக்க கிராஸ் ஓவர்ஸ் போட்டிங்கனாக்கா நல்ல ஒரு மேட்சிங் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கிடைக்கும். சவுண்டோட குவாலிட்டியும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்ரிச்சாக வந்து இருக்கும். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது யாருக்காவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் இதை ஆக்சுவலாக நான் எதுக்காக இந்த கோடு கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, சில பேர் வந்து இதை வாங்கணும்னு நினைப்பாங்க, பையிங் லிங்க் கொடுப்பாங்க, ப்ரைஸ் வந்து இருக்கும். பட் அந்த மாதிரி ப்ரைஸ் இருக்கும்போது ஒரு 5% வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதனால் அந்த கூப்பன் கோடை கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, வேணுன்றவங்க நீங்கள் வேறு பிராண்ட்ஸ் கூட வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் நாட் அ கம்பல்ஷன். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான